இந்த 60-டேயோட பூஜை வந்து முடிஞ்சு 1 மந்த் மேல ஆகுது. அவங்க ஷூட்டிங்கே ஒரு ஷெட்யூல் போயிட்டாங்க, ஒரு 15 டேஸ் ஷூட்டே போயிட்டாங்க. ஒரு கர்ணன் தப்புனா மரணம்ன்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுல கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து பிரில்லியன்ட். பஞ்சதந்திரம் மாதிரி ஒரு கதையை ஒரு சீன்ல தப்பா போச்சுன்னா, ஓ அவர் வந்து ஹீரோவா வந்து விஜய் அவர்களை விட டாப் மார்க்கெட்ல இருந்தவர் ஒரு 90s அந்த ஸ்டார்டிங் டைம்ல. டி சீரிஸ் வந்து இது வரைக்கும் தமிழ் படங்களுக்கே கொடுக்காத ஒரு ஹையஸ்ட் ரேட் கொடுத்து இந்த சாங்ஸ் வாங்கியிருக்காங்க. ப்ரோ விஜய் சார் வந்துட்டு சும்மா ஜாலியாக ஒரு மூமெண்ட்டு சொல்லிருப்பாரு, என்ன வெங்கட் பிரபு கிட்ட நாம ரெண்டு பேரும் ஒருவேளை சேர்ந்து படம் நடிச்சா அதில் வந்து பிரேம்ஜி கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதா நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இதில் எல்லாருமே திரும்ப அந்த டீம் விபி அந்த கோ பிரேம்ஜி இல்லாமல் வந்து வெங்கட் பிரபு படம் எடுக்க மாட்டாருங்க. ஏங்க உங்களுக்கு தெரிய வேண்டது, தளபதி 67 ஓரளவுக்கு நல்லா சூப்பரா ஓடி முடிஞ்சிச்சு. அடுத்தது ஓடி முடியல, ஓடி முடிஞ்சிச்சுன்னு சொன்னா விஜய் ஃபேன் சொன்னாங்க ஓகே புலம்பிட்டிருக்க. அடுத்தது எதிர்பார்க்காம 68 பூஜை போட்டாங்க, பாத்தீங்களா பூஜை? இந்த 68 பூஜை வந்து முடிஞ்சு 1 மந்த் மேல ஆகுது. அவங்க ஷூட்டிங்கே ஒரு ஷெட்யூல் போயிட்டாங்க, ஒரு 15 டேஸ் ஷூட்டே போயிட்டாங்க. இந்த லியோக்காக வெயிட் பண்ணாங்க, லியோவோட இதை வந்து இந்த இது வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணாங்க. அதுல ஒரு சாங் ஷூட்டு ஒரு ஃபைட் ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, ஒரு சாங் ஷூட் வந்து முடிச்சிருச்சு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மாதிரி ஒன்று முடிஞ்சிருச்சு. ராஜசுந்தரம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, பிரபுதேவா பிரசாந்த் விஜய் இவங்க அஜ்மல் இவங்கெல்லாம் டான்ஸ்லாம் ஆடி இருக்காங்க. ஸோ அது போக வந்து ஃபைட் சீக்வன்ஸ் மோகன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமான ஃபைட் சீக்வன்ஸும் எடுக்கப்படும். இப்போ வரைக்கும் வந்து ஒரு 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 இதுவாகவே வச்சிருக்காங்க. வாரிசு மாதிரி வந்துடுறாங்க. வாரிசு மாதிரி ஏங்க, வாரிசே நல்ல படம் தாங்க. வாரிசு சி என்ன விஷயம்னா, இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கும். இன்னொன்று வந்து விபி அவர்கள் வந்து பயங்கர ட்ரையர், ஒரு நியூ ஏரியாக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு விஷயம் போய் ட்ரை பண்ணாரோ. ஒரு ஒவ்வொரு கதையும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ணன் தப்புனா மரணம்ன்ற ஸ்கிரிப்டெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுல கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து பிரில்லியன்ட்டு. பஞ்சதந்திரம் மாதிரி ஒரு கதையை ஒரு சீனில் தப்பாக போச்சுன்னா இட் வில் பிகேம் அண்ட் அடல்ட் ஃபிலிம். ஆனால் அதே வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி காமெடி ஃபிலிமாக மாற்றிருக்கும். அதே மாதிரி விபி அவர்கள் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். நீ சென்னை 28 எடுத்துக்கிட்டாலும் சரி, சரோஜாலாம் வந்து ஒரு மேட்ச் பார்க்க போகிறாங்க, அங்கே நடக்கிற ஒரு இன்சிடென்ட் எப்பயுமே அவரோட அந்த கோர் கண்டென்ட் இருக்குல்ல, அதில் ஒரு இன்சிடென்ட் பேஸ்டு. இப்போ மங்காத்தால மட்டும்தான் ஒரு ஒரு ஹீரோக்காக ஒரு கதை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 படங்கள் சரியாக பண்ணணும், தட்ஸ் அ ட்ரை. இப்போ பிரியாணி வந்து ஒரு நல்ல ஃபிலிம், அதுவாகட்டும். அப்படி இல்லைனா வந்து மாஸில் கூட ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு நல்ல ட்ரை அது. பட் ஓகாவில் எனக்கு தெரிஞ்சு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு விபி ஸ்டைலில் இருக்கிற ஒரு படத்தில் விஜய் அவர்கள் உள்ளே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் வருது. பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதுவும் இந்த படத்தில் ஹியூமருக்கு வந்து நிறைய இது இருக்குது. பிடி கணேஷ் இருக்காரு, யோகி பாபு இருக்காரு. ஸோ வந்து பயங்கர ஹியூமரிக்காக இருக்கும்ன்றாங்க. அது போக வந்து இந்த படத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு யங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் அது வந்து இப்போதைக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா வந்து ஒரு அதாவது இப்படி சொல்லலாம், ஒரு விஜய்க்கு வந்து ஸ்னேகா அவர்கள் பேரு, இன்னொரு விஜய்க்கு வந்து மீனாட்சி சௌத்ரி பேனர். லைலா எதுக்குன்னு கேட்காத, லைலா வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க அப்படிங்களா. இருந்தாலும் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூல எனக்கு ரொம்ப முக்கியமா பட்டது வந்து பிரசாந்த். ஏன்னா ஒரு டைம்ல வந்துட்டு விஜய் கூட ஒரு சமமான ஆக்டரா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்துட்டு துணை நடிகரா இருக்கிற மாதிரி வந்து இப்ப விஜய் கூட நடிக்கிறாரு. இவங்க ரோல் எப்படி இருக்கும்? துணை நடிகர் எல்லாம் சொல்லாத, அவர் ராம் சரண் படம் ஒண்ணு பண்ணாரு தெலுங்குல, அதுலயுமே பிரதர் ரோல். ஓகேவா, இதுல வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு பிட்ரேயல் ஃப்ரெண்டா மாறினா. இப்போ விஜய் கூடியே இருந்து விஜயை பிட்ரேல் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக மாறினா நல்லா தானே இருக்கும். இப்போ ஒரு கதைக்காக இன்னொன்று யோசிச்சுக்கோ, அவர் வந்து ஹீரோவாக வந்து விஜய் அவர்களை விட டாப் மார்க்கெட்டில் இருந்தவர் ஒரு 90s அந்த ஸ்டார்டிங் டைமில், ஒரு 97-98 டைமில் விஜய் அவர்களோட பெரிய மார்க்கெட்டில் இருந்தவர். அதுக்கப்புறம் இது பண்ணார். இப்போ ஒரு கதையை ஒத்துக்கிட்டு பண்ணுறாருன்னா, இப்போ கதை கேட்காம யாருமே ஓகே சொல்ல மாட்டாங்க. இப்போ விஜய் அவர்களோட படம் நான் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக கதை கேட்டிருப்பாங்க, அவருக்கு அந்த கதையில ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்ல. இப்போ நீங்க வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா,
சஞ்சய் தத் ஒரு கேரக்டர் இருக்கு தெரியுமா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நான் ஹிந்தியில வந்து நிறைய படம் அவரோட படம் பார்த்துருக்கேன், இதெல்லாமே பண்ணியிருக்கேன். அவர் பண்ணதுலயே சூப்பர் ரோல் இதுதான், கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இதுதான் சூப்பர் ரோல். நிறைய படம் இருக்கு ஆனா இதுதான் சூப்பர் ரோல். ஏன்னா பெர்ஃபார்ம்ட், ஆக்சுவலி இஸ் நாட் அ பர்ஃபார்மன், அவர் வந்து ஒரு பர்ஃபார்மர் கிடையாது, இஸ் அ ஒரு மேச்சோவா இருப்பாரு மனுஷன், அசால்ட்டா பண்ணுவார் எல்லா விஷயத்தையும். அப்படி இருக்கிற மனுஷனை பெர்ஃபார்ம்டு நல்லா இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ரோலாக இருக்கலாம், மேபி ஒரு அவர் ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி பண்ணி ஒரு பிட்ரேயலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாமே. ஏன் வந்து அந்த சர்ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து ஏப்ரலில் வரப்போகிற படத்தில் இன்னொருத்தர் வந்துட்டு பிரபுதேவா மாஸ்டர், அவரும் இருக்காரு. ஒருவேளை மாஸ்டர் மட்டும்தானா இல்லை கேரக்டராகவும் நடிப்பாரு? கேரக்டராக நடிக்கிறாரு படத்தில் வந்து, இஸ் பிளேயிங் அ ரோல். லியோவில் அவர் சாங் வந்து செம பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆமாம், அது மேபி என்ன விஷயம்னா அவர் வந்து இஸ் டூயிங் எ பிக், அது இதுலேயும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு, கண்டிப்பாக முக்கியமான ரோல் பண்ணுறாரு. இன்னொன்று வந்து யுவன் அவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து வேற யாராவது மியூசிக் பண்ணுவாங்க, மேபி அனி அண்ட் விபி காம்பினேஷன் கூட வரும்னு சொன்னாங்க. நீ எழுதி வச்சுக்கோ, இந்த மியூசிக் ஆல்பம் வந்து பெரிய ஹிட்டு, மங்காத்தா மாதிரி ஒரு இது இருக்கும். கம்பாரிசனே வேணாம் தம்பி, இந்த ஆல்பம் வந்து பெரிய ஹிட்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, இவருக்கு இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு பண்ண படமே புதிய கீதையிலே எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். ஆமா, இப்ப நீ அந்த பாட்டை கேட்டாலும் நல்லா இருக்கும், நல்லா தான் பண்ணியிருப்பாரு. மேபி அந்த படம் ஹிட் ஆகல, அதுக்காக வந்து மியூசிக் டைரக்டர் மேல நீ கொலை சொன்ன முடியாது. அவருக்கும் வந்து நீட் அ பிக் கம்பேக், ஒரு பெரிய கம்பேக் வந்து யுவன் வெயிட் பண்ணிருக்காரு. தளபதி 68 ஒரு பெரிய கம்பேக் வந்து கிடைக்கவே கிடையாது. அந்த படத்துல வந்து ஒரு போர்ஷன் இருக்கு, படம் வந்துறேன் இப்ப. ப்ரோ விஜய் சார் வந்துட்டு சும்மா ஜாலியாக ஒரு மூமெண்ட்டு சொல்லிருப்பாரு, என்ன வெங்கட் பிரபு கிட்ட, நாம் ரெண்டு பேரும் ஒருவேளை சேர்ந்து படம் நடித்தா அதில் வந்து பிரேம்ஜி கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதா நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இதில் எல்லாருமே திரும்ப அந்த டீம் விபி அந்த கோ பிரேம்ஜி இல்லாமல் வந்து வெங்கட் பிரபு படம் எடுக்க மாட்டாருங்க. ஏங்க உங்களுக்கு தெரிய வேண்டது, அவர் விட மாட்டாருங்க. சி மேபி ஒரு சீன் வரலாம், ரெண்டு சீன் வரலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம், தெரியல நமக்கு. இன்னொன்று அது ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து விஜய் அவர்களோட படத்தில் வந்து ஒரு பிரேம்ஜி அவர்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ்லாம் இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு கேரக்டராக கூட காமிச்சிட்டு போகலாம், இல்லை ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி ஏதாவது மங்காத்தால இருக்க அந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். மேபி அவர் நிறைய அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு ஆள் தான். ஸோ இங்கே இருக்கிற ஒரு கேரக்டரை ஸ்பின் ஆஃப் பண்ணி இங்கே வர வச்சு ஏதாவது ஒன்று இவர்கிட்ட கேட்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல, அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி. ஆனால் ஈஸ் அ ட்ரையர், நான் சொன்ன மாதிரி அவர் நிறைய ஜான்ரா ட்ரை பண்ணுறவர். இதுலேயே வந்து மாஸ்லேயே வந்து இந்த படத்தெல்லாம் கனெக்ட், ராஜாராணிலாம் கனெக்ட், ராஜாராணி இதெல்லாம் எங்கேயும் எப்போதும்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு வந்து அவர் ட்ரையர், அவர் இப்போ சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு தம்பி, கொஞ்சம் போட்டோம். கோவாவில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கோவா படத்தில் வந்து மன்மதனோட அந்த இது இருக்கும், ஸ்பின் ஆஃப் இருக்கும், நிறைய பண்ணியிருக்காரு. எல்சிக்கு முன்னாடியே விசி வந்துச்சுன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி வெங்கட் பிரபு தான் இதை அடித்தார். இதை ஆக்சுவலாக வந்து இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்தது பிசியூ. பாரதி ராஜா சினிமாட்டிக் யூனிவர்ஸ், ஆக்சுவலா அது நீ உனக்கு அது பாரு, இதுக்கு அப்புறம் போய் 16 வயது நிலை படம் இருக்குல்ல, அந்த படத்துல வந்து இந்த சப்பானி அந்த கேரக்டர் இருக்கும்ல, அந்த மயில் கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டரோட வாய்ஸை மட்டும், அவங்க ரெண்டு பேரை மட்டும் கிழக்கே போகும் ரயிலில் ஒரு வாய்ஸாக யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு 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 ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த ஃபங்க்ஷனில் வந்து இவங்க ரெண்டு பேர் பேரை சொல்லி இவங்க இவ்வளோ மொய் எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல்ல எம்சியு தான், பிசியு தான், அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே. பிசியு விசியு எல்சியு வந்து இன்றைக்கி எல்லா சியும் நிற்குது. ஒருவேளை 68 அப்டேட்டில் இது யாருக்கும் தெரியாத அப்டேட்னா நம்ம சேனலுக்கு எது ப்ரோ சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்மளே இந்த படம் வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு ஒரு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் நாட் தட். அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ட்ரை பண்ணுறாரு இந்த படத்தில், பயங்கர சூப்பராக இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கு பேரெல்லாம் வந்து ரிவீல் ஆகும் போதே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணுங்க. படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க, ஏன்னா வெங்கட் பிரபு வந்துட்டு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவார், இது அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்புறம் அதான் சொல்கிறேனே, கொஞ்சம் ஏன்னா ஒரு மாதம் போட்டோம், நான் இன்னும் உங்களுக்கு வந்து டீப்பர் அப்டேட்டே ஒன்று இல்லை. படத்துக்கு வந்து அவங்களே அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்களே ஹைப்பு ஏற்றி இல்லை. அதுதான் இப்போ என்னன்னா, அது வந்து
வந்து இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து அது நிறைய பண்ண மாட்டாங்க. ஏன்னா லியோக்கு வந்து அதுதான் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆச்சு, 1 இயரா பேச அந்த பேக் ஃபயர் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்கு அப்படி ஒரு இது இருக்காது, கரெக்டாக இருக்கும் அப்டேட். ஒவ்வொரு பீரியட் டைமுக்கு ஒன்று ஒன்று வந்து அப்படியே அப்டேட் விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நேற்று கூட பார்த்தோன்னா ஒரு காலையில் அந்த மத்தியானம் அந்த வீடியோ வந்தது. டி சீரியஸ் வந்து இது வரைக்கும் தமிழ் படங்களுக்கே கொடுக்காத ஒரு ஹையஸ்ட்டு ரேட் கொடுத்து இந்த சாங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து எல்லாமே இதில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நிறைய தளபதி 68 அப்டேட், விடாமுயற்சியோட அப்டேட் எல்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு அமிதாப் பச்சன் அவர்களும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரே ஃப்ரேம்ல நடிக்க போறாங்க. ஆமா, 30 இயர்ஸ் கழிச்சு அவங்க வந்து இப்போ இந்த தலைவர் 170 படத்துல வந்து ஒன்னா சேர்ந்து நடிக்க போறாங்க. நிறைய ஹிந்தி படங்கள்ல வந்து அப்போ போய் ரஜினி சார் நடிச்சுட்டு வருவாரு. நம்ம வந்து ஆக்சுவலா அவர் ஒரு ஹிந்தியில வந்து படம் நடிச்சாரு, அதுதான் அவருக்கு பாஷாக்கே இன்ப்ரெஸ். அந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம இவர் தான், அமிதாப் பச்சன் தான். ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு புது அப்டேட்னா அதுதான். இந்த மாதிரி தளபதி 67 பத்தியும் 68 பத்தியும் நம்ம தலைவரோட 171 பத்தியும் நிறைய சினிமா அப்டேட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். அதையெல்லாம் மறக்காம மிஸ் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம 5 Gen சினிமாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.